இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரகுதா தான் இந்த மூவியை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியில் கீர்த்தி சுரேஷ், எம்எஸ் பாஸ்கர் மற்றும் விஜய் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா, நம்ம கேஜிஎன் மூவி எடுத்தாங்க அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இப்போ நான் ப்ரொடக்ஷன் கம்பெனியை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, பெரிய கதை இருந்தால் தான், பிரம்மாண்டமாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஓகே பண்ணலாம்னு சொல்லி நிறைய டேரக்டர் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை மட்டும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்டோரியும் வேல்யூபிளாக இருந்தால் எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் உங்களுக்கு ஓகே சொல்லுவாங்க அப்படிங்கிறது எடுத்துக்காடு தான் இந்த ரகுதாதா அப்படிங்கிற இந்த மூவி. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஹிந்தி வேணாம்னு சொல்லி ஒரு கூட்டம், ஹிந்தி வேணும்னு சொல்லி ஒரு கூட்டம். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஹிந்தியை ஒழிப்போம் ஹிந்தியை திணிப்போம் சொல்லி வந்து சுற்றுறாங்க. இதுதான் வந்து இந்த படத்தோட மெயின் கருவு. இப்படி வெறும் ஒன்லைனை வச்சு ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓகே வாங்கியிருக்காங்கன்னா, படத்து மேலே அந்த கதை மேலே அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தான். ஸோ எவ்வளோ பெரிய டேரக்டராக இருந்தாலும், சின்ன டேரக்டராக இருந்தாலும், உங்களுடைய கதை வேலியபிளாக இருந்தால் பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓகே சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மனம் தவறாமல் எல்லா டேரக்டரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தோட கதையும் படமும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது படத்தை பற்றி நீங்கள் அரசியலாக ஃபுல்லாக சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, ஆடியன்ஸ் உட்காந்து கேட்டிருக்க மாட்டால் கிளம்பி போயிடுவான். பட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக அதை எப்படி மக்களுக்கு கன்வே பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. காவடியாக வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்கு மேலே கீர்த்தி சுரேஷோட ரோல், பெரியாருடைய சிங்கப்பெண்ணாவே தான் இந்த படத்தில் வராங்க. பெரியார் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பெண் வந்து எப்படி இருக்கணும், அதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் எவ்வளோ போராட்டம் பண்ணாரோ அதை விஷுவலாக இந்த படத்தில் வந்து அவங்க காட்டிட்டாங்க. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரே அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லை, அரசியல் பேசியிருக்காங்க. அதை எப்படி பேசணும் அப்படி பேசி கன்வே பண்ணியிருக்காங்க. அங்க ஒரு இடம்லாம் வந்து கிளாப்ஸை உண்டாக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா படம் அவ்வளோ அருமையா இருக்குது. ஓ பஞ்சன் தான், சின்ன படம் தான், பட் இருந்தாலும் படம் ரொம்ப அருமையா இருக்குது. என்டர்டைன்மெண்ட் பஞ்சமே கிடையாது, படம் சூப்பராக இருக்கு. போய் மஸ்ட் வாட்சபிள் மூவி ரகுதாதா. இந்த மூவி பார்த்துட்டு வந்துட்டு படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.